இன்னைக்கு நாம சேர்வா செய்யலாம் வாங்க. 2 ஸ்பூன் வேர்க்கடலைய கொஞ்ச நேரம் வறுத்துக்கோங்க. இது வறுபட்டேனே 1 ஸ்பூன் எள்ளு 2 ஸ்பூன் கொப்பரை தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும். ஒரு 2 3 நிமிஷம் வறுத்தீங்கனா நல்லா வறுபட்டடும். அதுக்கு அப்புறம் இத ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்ப கடாயில 2 ஸ்பூன் ஆயில விட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போடுங்க. இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு மசாலாவும் 2 தக்காளி கட் பண்ணதும் கொஞ்சம் புதினாவையும் போட்டு நல்லா வதக்குங்க. இது ஒரு 5 நிமிஷம் நீங்க வதக்கணும். இது வதங்கனதுக்கு அப்புறமா இத ஆற விட்டுட்டு நாம இத ஒரு கப் தண்ணி விட்டு நல்ல நைஸா அரைச்சி வச்சுக்கணும். இப்ப கடாயில 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் பிரியாணி இல பட்டை கிராம்பு அன்னாசி பூ எல்லாம் போட்டு தாளிச்சுக்கணும். தாளிச்சிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இதல நல்லா mix பண்ணி விடணும். நீங்க எண்ணெய் வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா இத கலந்து விட்டுட்டே இருக்கணும். இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் கறி மசாலா தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இது நல்லா வெந்து வரதுக்காக இதோட 2 கப் தண்ணிய ஊத்தி ஒரு 10 நிமிஷம் நீங்க மூடி வச்சிரணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பாத்தீங்கனா நம்ம சேர்வா ரெடி ஆயிடும். இந்த சேர்வாவை நீங்க பிரியாணியோட சைட் டிஷா வச்சு சாப்பிட்டீங்கனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இல்ல பரோட்டா செஞ்சு சாப்பிடலாம், தோசைக்கும் சாப்பிடலாம். இது ரொம்ப சுவையான ஒரு சைட் டிஷ்.